ஹலோ எவ்ரிவன், வெல்டட் ஜாயின்ஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் படிக்கிறேன். எ பிளேட் 75 mm ஒயிட் அண்ட் 12.5 mm திக் இஸ் ஜாயின்ட் வித் அனதர் பிளேட் பை அ சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் வெல்ட் அண்ட் அ டபுள் பேரலட் ஃபில்லட் வெல்ட் ஆஸ் ஒன் இன் ஃபிகர். ஸோ இந்த லைனில் இருந்து சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் வெல்ட் அண்ட் டபுள் பேரலட் ஃபில்லட் வெல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டயக்ராமில் வந்து லோடோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலாக இருக்குது. ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி எதுவும் கொடுக்கல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளமில் வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிவன் டேட்டாவை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ கிவன் டேட்டா லிஸ்ட் அவுட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் வெல்டு என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டைப் ஆஃப் வெல்டு சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் ப்ளஸ் டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்டு, டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்ட். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா வந்து வித் ஆஃப் த பிளேட் கொடுத்துருக்காங்க. வித்து 75 mm அண்ட் திக்னஸ் ஆஃப் பிளேட். ஸோ திக்னஸ் ஆஃப் பிளேட் அப்படிங்கிறது இந்த சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு ஆர் டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்டு அப்படிங்கிறதுல அந்த திக்னஸோட சைஸுக்கு ஈக்குவலாக தான் வெல்டோட சைஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம எஸ்ங்கிற டேட்டா எடுத்துக்கலாம். எஸ் இஸ் சைஸ் ஆஃப் வெல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு திக்னஸ் ஆஃப் பிளேட் தட் இஸ் 12.5 mm. ஸோ அனதர் டேட்டாஸ் வந்து செகண்ட் லைனில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 10 sail அண்ட் சியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் 70 and 56 MPa ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ 10 sail ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத சிக்மா டி அப்படின்னு எடுத்துக்கலாம், 70 MPa. இந்த நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணோம்னா டைரெக்டாக 70 Nm/mm² வரும். ரீசன் என்னென்னா மெகா அப்படின்னா 10^6, 1 Pa 1 Nm/m². அதை நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணுறப்ப 10^-6 வரும். ஸோ 10^+6 10^-6 கேன்சல் ஆயிரும். எப்படி எடுத்துக்கலாம்னா 1 MPa அப்படிங்கிறது 1 Nm/m² ஈக்குவல். நெக்ஸ்ட் டேட்டா சியர் ஸ்ட்ரெஸ் டவ் ஈக்குவல் டு 56 MPa. அதையும் வந்து நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர் எழுதணும்னா 56 Nm/m². ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். காலமில் லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் பேரலல் ஃபில்லட் வெல்டு இஃப் த ஜாயின்ட் இஸ் சப்ஜெக்டட் டு போத் ஸ்டாட்டிக் அண்ட் பெட்டிக் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லென்த் ஆஃப் பேரலல் ஃபில்லட் வெல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதை L2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரீசன்னா டயக்ராமில் இந்த டிரான்ஸ்வர்ஸ் வெல்டோட லென்த்தை L1 அப்படின்னும் பேரலல் ஃபில்லட் வெல்டோட லென்த்தை L2 அப்படின்னா நம்ம கன்வீனியன்ஸுக்காக எடுத்துக்கலாம். ஸோ இந்த L2ங்கிற வேல்யூவை 2 கண்டிஷன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணும், தட் இஸ் ஸ்டாட்டிக் லோடிங் அண்ட் ஃபெட்டிக் லோடிங். இந்த 2 கண்டிஷன்ஸில் L2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ நவ் இட் வில் மூவ் டு த சொல்யூஷன் பார்ட். ஸோ சொல்யூஷனில் ஸ்டாட்டிக் ஃபெட்டிக் கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி காமன் டேட்டாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். காமன் டேட்டாஸ் அப்படின்னா L1 லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு வந்து ரெண்டு கண்டிஷன்லையுமே காமன் தான். ஸோ டயக்ராம்லேருந்து இந்த L1 வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா வித் ஆஃப் த பிளேட் 75 mm இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் அந்த 75 mm நம்ம டோட்டலாக வெல்டு லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு அப்படின்னு எடுக்க முடியாது. ரீசன்னா வெல்டிங்கோட ஸ்டார்டிங்லேயும் ஸ்டாப்பிங்லேயும் ஒரு அலவன்ஸ் 12.5 mm நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதிலிருந்து எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு, ஸோ ஜென்ரலாக லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதில் எவ்வளோ லென்த்துக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிங்கிறத எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா பிளேட்டோட வித் 75 mm டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா L1 வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ 75 - 12.5 mm 62.5 mm அப்படிங்கிறது L1 வேல்யூ, அதாவது எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு. ஸோ இது இல்லாமல் காமனாக என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னா இந்த பிளேட்டோட மேக்சிமம் லோட் கேரியிங் கெப்பாசிட்டி வந்து ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்கும். தட் இஸ் டயக்ராம்லேருந்து பார்த்தோம்னா இந்த பிளேட்டோட லோட் கேரியிங் கெப்பாசிட்டி பி வேல்யூ வந்து ஸ்டாட்டிக் அண்ட் ஃபிட்டிங் கண்டிஷன் ரெண்டுலேயுமே வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் லோட்
P equal to, நமக்கு ஜென்ரலா stress ஓட formula தெரியும், sigma equal to P by A. So, இதில் இருந்து load P equal to sigma into A அப்படின் எடுக்கலாம். தரத்தில் tensile stress இங்கனால் sigma suffix T அப்படின் எடுத்துகிறான். So, இதில் sigma ஓட value 70 kPa into area அப்படினா, அதுவள் 2 dimensions multiply பண்ணும். That is 75 mm width்தையும் plate ஓட thickness 12.5 mm யும் multiply பண்ணும். So, இந்த ரண்டையும் find out பண்ணிருப்ப, இந்த plate ஓட cross sectional area நமக் கிடையும் into sigma multiply பண்ணிருப்ப, maximum load value find out பண்ணிக்கலாம். So, இது simplify பண்ணிங்கனா, you can get a value of 65625 N. இதா வந்து load value. Okay, next, under static condition and under fatigue conditionல L2 values find out பண்ணாம். So, next, under static loading, இதில L2 value find out பண்ணாம். Under static loading. So, static loadingல, we have the formula for load. இந்த சம்ல வந்து, two types of weld, single transverse weld, and double parallel fillet weld இருக்கு, single transverse weld இருக்கு, load ஓட formula, 0.707 SL sigma T. So, இது வந்து, for single transverse weld, single transverse weld ஓட length L1 இருக்கும், so L1 அப்படி நிடுதுகிறேன், plus, இதில double parallel fillet்டும் ஏடா இருக்கு, so direct plus 1.414 SL2 tau. இதை add பண்டம்னா, total loadுக்கு equal இருக்கும். இதில 0.707 அப்படிங்கிருது, single SL sigma T இங்கிருது, transverse weldுக்கான formula, 1.414 இங்கிருது, double அப்படி நிருதுக்கலாம், SL2 tau அப்படிங்கிருது, parallel fillet weldுக்கான stress value. So, இதோட value substitute பண்ணாம். Load value நம்ம find out பண்ணிருக்கும் 65625 and 0.707 into S value 12.5 into L1 நம்ம find out பண்ணிருக்கும் 62.5 sigma 70. இந்த அடத்தில் நம்ம stress concentration factor consider பண்ணத்தவில் reason என்ன இது வந்து static conditionல் எடுத்துக்கிறோம் plus 1.414 into S value 12.5 L2 தான் நம்ம find out பண்ணும் so let it be L2 tau value 56. So இது simplify பண்ணிங்க நான் இதலந்து L2 value 27.2 mm அப்படின் கிடையும் but இது direct welding suggest பண்ணமாட்டும் reason நான் we have to add a value of 12.5 mm yes starting and stopping of weld run. So, finally L2 value under static condition வந்து 27.2 mm plus 12.5 mm. So, இந்த ரண்டை add பண்ணிங்கனா, we can get L2 equal to 39.7 mm. So, 39.7 mm weld length under static loading. So, next under fatigue loadingல L2 value find out பண்ணலாம். Under fatigue loading. So, fatigue loadingக்கு static loadingக்கு ஒரே ஒரு difference தான். Stress concentration factor fatigue loadingல நம்ம consider பண்ணும். So, PSG data புக்குட new edition or anonymity approved data sheetல பார்த்தீங்கன்னா, இந்த transverse weldுக்கான stress concentration factor 1.5 and parallel fillet weldுக்கான stress concentration factor 2.7 அப்படிங்கிறது தெரிந்திக்கலாம். So, இந்த 2 valueல இருந்து நம்ம வந்து stresses refine பண்ணிக்கலாம். That is, sigma T value, actually given value 70, அது transverse weldுக்கான stress concentration factor 1.5 வால் divide பண்ணிங்கன்னா, 46.7 newton by mm square இடிங்கிற value கடைக்கும் அதையமரி tau உங்கிற value
56 newton by mm square. Parallel fillet weld stress concentration factor 2.7 divide pannengna 20.74 newton by mm square. Abdingra value kadayyum. So, under fatigue condition la sigma t tau. The rendukum nama find out pannu inda rendu values use pannu. So, again load formula that is P equal to 0.707 SL sigma t plus 1.414 SL tau. The L is L1, L2. So, same formula we use for namna. Idhula undu nama L2 oda value under fatigue condition la find out panikalam. Values na substitute panniren. P value first find out pannadha 65625. So, the 0.707 appdi eduthukalam. S value 12.5. L1 value 62.5 நம்ம find out பண்ணது sigma t refine பண்ண value 46.7 that is stress concentration factor construct பண்ணது plus 1.414 into 12.5 into L2 into tau value to find out பண்ணது 20.74 so இந்த values are substitute பண்ணி இதை simplify பண்ணிங்கா, L2 value 108.7 mm. இங்கடையும், as usual, இதை direct weldோட length எடுத்துக்குடாது, adding 12.5 mm as starting and stopping of weld pen. So, L2 oda value la 108.7 mm oda 12.5 mm add pannamna L2 equal to 121.2 mm inga value kedaikum. So, the L2 value vandu under fatigue condition la weld order length. That is double parallel fillet order weld length. If you have doubt in comment section, comment. If you have friends, share. Subscribe to our channel. Thank you.